பல்சர் 84 கார் போட்டு கிளீன் பண்ணுறது எப்படி, அதாவது ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லாமே பாருங்கள். இந்த கார் போட்டு நான் எப்படி கிளீன் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்து, இந்த ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து கடைசி காலத்தில் நீங்கள் பார்க்கணும். கடை கடன் தந்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அந்த இடத்துல எழுதுவீங்க. ஸோ கார் போட்டு பொறுத்தவரைக்கும் பல்சர் 84 இந்த கார் போட்டு இப்படி தான் கிளீன் பண்ணும். இதேமாரி யூனிகார்ன் சைனு இந்த மாதிரி இது மாதிரி கார் போட்டுலாம் வந்து இந்த மாதிரி தான், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட், ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கார் போட்டு. ஸோ பல்சர் யூஜி போகிறதுக்கு இது வந்து ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமர் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கார் போட்டு கிளீன் பண்ணுறது எப்படி, உள்ளே வந்து இது மேலே டயக்ராம் ரப்பர் வர மாட்டேங்குது, இந்த டயக்ராம் ரப்பர் வந்து வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இதில் 2 வோல்ட்ஸ் வேலை, இந்த 2 வோல்ட்ஸில் 1 வோல்ட்ஸ் எப்படி மூடிக்கினேன் அப்படி உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காற்றை 1 வோல்ட்ஸ் மூடிக்கிட்டு 1 வோல்ட்ஸ் காற்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஏறும் ஸ்ட்ரெயின், அப்போது கரெக்டாக இருக்குது, அந்த மேலே ரவுண்டு வந்து கரெக்டாக பழஞ்சிருக்கு. பணியிலன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் பணியில் அப்படின்றது, இந்த ஊதும் போதே கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த கார் பண்ணுறது கிளீன் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு ஒரு தகவலை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பல்சர் யூஜி போர், அதாவது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கிளீன் பண்ணுறேன் பண்ணி போடுங்க, கார் குட்டை தயவு செய்து மாற்றிடாதீங்க. ஸ்லைடு தேஞ்சி போனால் கூட ஓரளவுக்கு கார் குட்டை மேக்கப் பண்ணி போனால் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3000 4000 விற்கிது கார் போட்டு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே கார் போட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா உள்ளே மண் போய் ஸ்லைடு அறுத்தும், உள்ள மண்ணெலாம் போயிட்டு ஸ்லைடு அறுத்தும். அதே மாதிரி இதில் வந்து இந்த ரப்பர், இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இந்த ரப்பர்லாம் க்ளீன் பண்ணி, கார்பெண்டரே கையை வைக்கல. ஸ்லைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், கார்பெண்டரே கையை வைக்கல அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன் கார்பெண்டர் பாருங்கள். நன்றி, வணக்கம். பல்சர் யூஜி 4 பல்சர் யூஜி 4 உடைய இது கார்பெண்டரு. ஸோ அந்த கார்பெண்டரை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுறது எப்படி, இதை எப்படி கழட்டணும், இந்த ஏஸ்குருலாம் எப்படி வைக்கணும் அப்படின்றத ஒரு தகவலாக உங்களுக்கு காட்டுறேன். இதில் எவ்வளோ ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்ட் இருக்கும். உள்ள ஸ்லைடு எல்லாமே நம்ம வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போடணும். இதை நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டோம்னா அதோட ரெண்டாவது நம்ம கை வைக்க தேவையில்ல. ஸோ அதுதான் இது பல்சர் யூஜி 4, அதாவது பல்சர் யூஜி 4 150 பஜாஜ். வயசில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அழகாக பிடிச்சிங்க, ஒன்றாவது மீடியமாக டைட் வச்சுக்கினேன். ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் லூஸ் பண்ணும்போது வரலன்னா, ஸோ இந்த ஸ்க்ரூவும் ரெண்டும் வரலன்னா நம்ம கிரிப்பர் வந்து எப்படி போடணும்னா இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி நீக்கிட்டிங்கன்னா கரெக்டாக லைட்டாக அப்படி பண்ணுங்க. ஏன்னா இது மேலே போய் டச் ஆகிடும், டச் ஆகி கார் போட்டு கீழே ஊதுறோம். அடுத்தது இதே மாதிரி இந்த பக்கம் அழகாக கிரிப்பரை நல்லா முனையில் பிடிச்சிங்க, நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னு இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். இதுதான் நம்ம கார் போட்டு ஸ்க்ரூ கழட்டக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிளாக கழட்டினோன்னா இதுதான் இது. ஸோ இந்த ஸ்க்ரூவும் கழட்டினோன்னா இதையும் கையோட கழட்டிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நல்ல ஷார்ப்பான ஸ்டாத்து இப்படி போட்டு இதை நல்லா ரெண்டு கையால் பிடிச்சி நம்ம லூஸ் பண்ணிங்கன்னா, இது மாதிரி ரெண்டு கையால் பிடிச்சி லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் கிரிப்ளேயர் வந்து இந்த நேக்காக இந்த ஓரம் போடணும், இந்த ஓரம் போடணும். இப்படி பண்ணும்போது இப்படி லூஸ் பண்ணும்போது இந்த இதில் வந்து படக்கூடாது, அதாவது இந்த பிளாஸ்டிக்கில் வந்து படக்கூடாது, படாமல் இருக்கணும், இல்லைன்னா பேத்துக்கிட்டு வந்துடும். இது இதுதான் உங்களுக்கு ஒரு பண்ணக்கூடிய தகவல். அதேமாரி இந்த ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூர்ணம் பூத்து போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்ற உங்களை தகவல் காட்டுறேன். இந்த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவும் வந்து கட்ட முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவும் கட்ட முடியாது, அதனால் கிரிப்பர் வந்து நல்லா பல்லு வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதே மாதிரி பிடிச்சி நான் எப்படி பிடிச்சிக்கன்னு பாருங்கள். இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் ஈஸியாக உங்களுக்கு. ஏன்னா இப்படி பண்ணணும், அதாவது
இப்படி அதாவது இது மேலே வச்சு இப்படி பண்ணணும். வந்து இதில் முட்டக்கூடாது, முட்டாத நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல அழுத்தி பிடிக்கணும், நல்லா இப்படி அழுத்தி இப்படி கையை பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு, இந்த மாதிரி வச்சு அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதை ஏன்னா ஸ்க்ரூ வந்து ஸ்லிப் ஆகாது. இந்த ஸ்க்ரூ கட்டின உடனே இந்த ஸ்ப்ரிங்கு மேலே வரும். அழகாக அப்படி வச்சுருங்க. ஸோ அடுத்தது இந்த ரப்பர், இந்த ரப்பர் வந்து போயிடுச்சு, கட்டாயமாக அந்த ரப்பரை மாற்றணும். ஏன்னா இந்த ரப்பர் வந்து போயிடுச்சு, சுத்தமாக ஹார்டாகி போச்சு, ஒன்றுமே இல்லை. ஸோ கட்டாயமாக இதை மாற்றி ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடும் ஒன்று மாற்றி ஆகணும். மாற்றினா தான் நமக்கு வந்து அந்த பிளாக் புகை வந்து வராமல் இருக்கும், இல்லை சோக்கில் ஓடுற மாதிரி இருக்கும் வண்டி. பல்சர் UG4. இப்போ வந்து நம்ம உள்ள இந்த கார் போட்டு உள்ள ஒரு புஷ்ஷு சொர இருக்கு, அதை எப்படி எடுக்கணுன்றத உங்களை நான் சொல்கிறேன். உள்ள வந்து இந்த சொர இருக்கு பாருங்க, இது உள்ள ஒரு சொர இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜாகிரதையா யார் பிடிக்கும் போது மிஸ் ஆகிடும். இந்த சொர வந்து இப்படி தான் வரும். போடும்போது நான் எப்படி அதை போடணுன்றதை காட்டுறேன். இப்போ கட்டும் போது இது உள் போ, அதாவது இதை வந்து உள் சைடு, அதாவது இங்கே உள் சைடு வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த சொர வந்து மேலே வந்துடும். இதுதான் அந்த சொர இது. ஸோ இது இல்லைன்னா வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும். நிச்சயமாக இது நான் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மாட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம கார் போட்டில் எல்லாமே ஈஸியாக கட்டியாச்சு, எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்தது ஏஸ் குரு, ஏஸ் குருவை வந்து கட்ட போகிறோம். ஏஸ் குருவு ஏஸ் குருவை வந்து நல்லா அழகாக லூஸ் பண்ணி வெளியே எடுத்துடணும். கம்ப்ளீட்டாக எடுத்துட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற ஓரிங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றணும். இதுதான் அந்த கேஸ் குருவு. இந்த கேஸ் குருவு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து ஓரிங் மட்டும் மாற்றினா போதும். ஓரிங்கு உள்ளே இருக்கு பாருங்க, இந்த பிளாக்காக தெரியுது பாருங்க, அதுதான் உள்ள ஓரிங்கு. அதை ரொம்ப நேக்காக எடுக்கணும். இப்போ முதல்ல வந்து ஸ்ப்ரிங்கி வரும், அடுத்தது உள்ள ஓரிங்கி. ஸோ அடுத்தது இந்த வாசர் வரும், அடுத்தது உள்ள ஓரிங்கி. இந்த கார் போட்டில் உள்ள வந்து ஓரிங்கி. எடுத்து பாருங்க, அதுதான் ஓரிங்கி. இதுதான் அந்த ஓரிங்கு. ஸோ இந்த ஓரிங்கு எப்படி சப்பையாக இருக்கு பாருங்க, இந்த ஓரிங்கை வந்து நம்ம மாற்றணும். அவ்வளோதான் இது உள்ள, இது உள்ள வந்து முதல்ல ஓரிங்கு, அதுக்கப்புறம் வாசர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் ஏர் ஸ்குரு. இதெல்லாம் நான் எப்படி வைக்கணுன்றது உங்களுக்கு ஒரு தகவலாக நான் காட்டுறேன். இந்த ஐட்லிங் ஸ்குருவும், ஏன்னா இந்த மரம் டைட்டாக இருக்கும். வந்து முதல்ல டீசலில் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோப் ஆயிலில் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த டொகோமா மேலே ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக உள்ள பொங்கும். பொங்கின பிறகு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அழகாக உள்ள சோப் ஆயில் திருப்பியும் சோப் ஆயில் போட்டு
க்ளீன் பண்ணி வாட்டர் நல்லா குழாவை தண்ணி நல்லா திறந்து விட்டு ப்ரெஷராக இந்த கேஸ் குரூவ் எங்கெங்கே ஹோல்ஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்ம கார்பரேட்டர் உள்ளே க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கேஸ் குரூவெல்லாம் கைட்டு அதனால் ஒன்றும் ஆகாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். நம்ம இந்த செட்டை க்ளீன் பண்ண போகிறோம். இது பயங்கர உள்ள ரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பழுக்க காட்டிடணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு காட்டிடணும். அடுத்தது இந்த சின்ன செட்டு செட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை இப்படி தட்டினோம்னா உள்ளது எல்லாமே கிளியராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம இந்த வெள்ளி ஜொலிக்கிற மாதிரி நல்லா அழகாக நல்லா பாலி நல்லா க்ளீன் பண்ணி பண்ணணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து உள்ளதெல்லாம் தட்டோம்னா கிளியராக எல்லாம் வந்துடும். கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஆசிட்டு லைட்டாக அப்படி ஊற்றிங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி டொகோமோ இது வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக அதில் உள்ளே ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கின்னு இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா நல்லா உள்ளக்கிறதெல்லாம் கிளியராக வந்துடும். ஏன்னா இதுதான் நம்ம ஒரு ஜெட்டை க்ளீன் பண்ணுறது. ஸோ கம்பிலாம் போட்டு உள்ளே க்ளீன் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி போட்டோம்னா புதுசு மாதிரி ஆகிடும். நமக்கு இப்போது ஜெட்டு பாருங்கள் அருமையாக ஆயிடுச்சு. உங்களுக்கு புதுசு மாதிரி ஆகிடும். இதுதான் நம்ம ஜெட்டை வந்து க்ளீன் பண்ணக்கூடியது. இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஜெட்டு உள்ள ஒரு அழுக்கு இருக்காது. இதுதான் வந்து நம்ம ஜெட்டை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு தகவல். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும் அப்படியே. இவ்வளோ தான். இப்போது இந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டியது. இப்போ இந்த ஜெட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் கிளியராக இருக்கும். நம்ம கம்பி போட்டு க்ளீன் பண்ணோம்னா ஹோல்ஸ் பெருசாகிடும். ஸோ முதல்ல கொஞ்சோண்டு ஆசிட்டு இந்த டொகோமோ ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றி லைட்டாக குலுக்குனீங்கன்னா கிளியராகிடும். பாஞ்சில் வந்து லைட்டாக சோப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துணி சோப்பு கொஞ்சம் அழகாக எடுத்து இந்த மாதிரி நல்லா இதில் போட்டு இப்படி 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 இருந்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி இதையும் சாய்ந்தரஞ்சு ஜெட்டும் ரெண்டுத்தையும் போட்டு இந்த மாதிரி அழகாக பண்ணிங்கன்னா நல்லா ஜெட்டு கிளியர் ஆகிடும். நம்ம புது ஜெட்டு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புது ஜெட்டு மாதிரி இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம ஜெட்டை க்ளீன் பண்ணுறது. கம்பிலாம் போடக்கூடாது இதில். பல்சர் UG4 பல்சருடைய UG4 கார் ஓட்டுறது. ஸோ இது என்னன்னா இந்த வண்டியை கார் ஓட்டுறது பல நாட்களாக இந்த கார் ஓட்டுற க்ளீன் பண்ணல. இது அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக என்கிட்ட வந்து ஹெட்டு போரு கிளச்சு எல்லாமே வேலை பார்த்து வந்திருக்கு. ஸோ இது கடைசியாக இந்த கார்பட்ரு எப்படி க்ளீன் பண்ணுறது. பல்சர் UG4 பல்சருக்கு இந்த மாதிரி தான் கார்பட்ரு க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த கார்பட்ரு பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது. அது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு தகவலை நான் காட்டுறேன். இந்த கார்பட்ரு வந்து இந்த கப்பை வந்து நல்லா அருமையாக க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இது க்ளீன் பண்ணணும். இதை நான் எப்படி எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கார்பட்ரு அருமையாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஓரிங் பொறுத்தவரையிலும் பெட்ரோலில் படக்கூடாது. பெட்ரோல் பட்டுச்சுன்னா இந்த ஓரிங் வந்து உப்பிடும். அப்போது இதில் வந்து கரெக்டாக உக்காராது, உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கப்பில். ஸோ அடுத்தது இந்த கப்பில் ஒரு ஸ்க்ரூ வருது. இது வந்து கழட்டி விட்டோம்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணியெலாம் இது வழியாக வெளியே வரும். ஸோ இது வந்து அடிக்கடிக்கு நீங்கள் கழட்டிங்கன்னா மரப்போயிடும். இது வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க தண்ணி உள்ளே போயிடுச்சு வண்டி துருத்துருன்னு அடைக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை வந்து
நம்ம வந்து கைக்கு தண்ணி எடுத்தோம்னா இந்த டியூப் வழியாக வெளியே வந்துடும். இந்த டியூப் வழியாக கீழே ஊற்றும், நம்ம ஸ்டாண்டுக்கு கீழே ஊற்றும். இப்போது இந்த ஸ்குருவை வந்து நம்ம இந்த கப்பில் போட போகிறோம். அதாவது ஒரு ஓரிங்கு ப்ளஸ் இந்த ஸ்குரு. இந்த மாதிரி கெட்டவரில் வந்து வேலை வச்சுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த வேலை செய்யறதுக்கு. ஸோ திருப்பி எப்படி பிடிச்சி வேலை செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை இப்படி வச்சுருக்கீங்க, இந்த கெட்டவர்கள் மேலே வச்சுங்க, இதை வச்சுக்கிட்டு அப்படி அப்படி டைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இது போயிடும். ரொம்ப ஓவர் டைட் போட்டு ஃபுல்லாக மெரிச்சிடாதீங்க. இது ஈஸியாக போய் உள்ளே லாக் ஆகிக்கும். நம்ம வேணும் போது இதை ஈஸியாக கார் போட்டு தண்ணி போயிடுச்சுன்னா உள்ள மழை காலத்தில் திறந்து பண்ணுறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும். இது இந்த கப்புடைய வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏர் ஸ்க்ரூ. ஏர் ஸ்க்ரூவில் வந்து மெயினாக என்னென்னா இதுதான் ஏர் ஸ்க்ரூ. இந்த ஏர் ஸ்க்ரூ எப்படி இருந்தது அப்படின்றத இதில் ஃபஸ்ட்லேருந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுதான் அந்த ஓரிங் ப்ளஸ் அந்த இது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்க போகிறது. ஸோ முதல்ல வந்து இந்த ஏர் ஸ்க்ரூவுடைய ஸ்விங்கி உள்ளே போட்டுறோம். அடுத்தது இந்த ஒரு வாஷர், இந்த வாஷர் வரும். அதுக்கு அடுத்தது இந்த ஓரிங். இந்த ஓரிங் வந்து ரொம்ப பல்ஜாகி போச்சு. ஸோ அதனால் இந்த ஓரிங்கை வந்து மாற்றிடுறேன் நான். இந்த ஓரிங் மாற்றணும்னா வண்டி வந்ததுலேருந்து அது அப்படியே இருக்குது. ஸோ அதனால் அந்த ஓரிங்கை அவங்க மாற்றலை. இப்போ நம்ம அதை மாற்றிடலாம் ஈஸியாக. இதுதான் அந்த ஓரிங்கு. ஸோ அந்த ஓரிங்கை வந்து இந்த மாதிரி ஸ்விங்கு, ஒரு வாஷரு, இந்த ஓரிங். இது பேர் பாஸ்கரில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. பல்சர் ஏர் ஸ்க்ரூ ஓரிங்னாவே தனியாக கொடுத்துருவாங்க. இந்த ஓரிங்கை வந்து இந்த மாதிரி தள்ளணும். அதாவது நீங்கள் அப்படியே மாட்டிடக்கூடாது. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஓரிங்கு இதில் வந்து கரெக்டாக உள்ளே தள்ளணும். இந்த முனையில் நின்றுச்சுன்னா கிராஸ் ஆகிடும். நீங்கள் டைட் பண்ணும்போது இப்போது இந்த ரெண்டு கையால் அப்படி ஒரு கையால் அப்படி அழுத்தினீங்கன்னா ஓரிங் உள்ளே போயிடும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஓரிங் செட், இந்த ஏர் ஸ்க்ரூ செட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஏர் ஸ்க்ரூ இதுதான் பல்சர் பிஜி ஃபோர் மாடல் இது. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் என்னென்னா இந்த ஒரு சிம்பிள் தெரியும் ஏ போட்டிருக்கோம் இல்லை. அதாவது நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஏ. நம்ம ஏ ஸ்குரு வந்து மேலே ஏ போட்டுக்கிறது வந்து தான் மட்டம். கீழே அந்த ஏ வந்து தலைக்கீழே வந்தால் பாதி, திருப்பியும் அந்த ஏ வந்து மேலே வந்து நின்றுதுன்னா ஒன்று, திருப்பியும் அந்த ஏ வந்து கீழே பாதி தலைகே இருந்ததுன்னா ஒன்றரை, திருப்பியும் அந்த ஏ வந்து மேலே இருந்ததுன்னா ரெண்டு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு இது. நான் வந்து எப்படின்னா இந்த மாதிரி இல்லாததுக்கு ஒரு புள்ளி வச்சுருவேன். அந்த புள்ளி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி இது பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒரு பல்சரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏ போட்டுக்கிது பாருங்கள். இதுதான் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏர் ஸ்க்ரூவில் வந்து இந்த மாதிரி ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னாவே இங்கே போடுது பாருங்கள் ஏ. இந்த ஏ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கார்பெட்டு வந்ததுலேருந்து இந்த ஏர் ஸ்க்ரூவெலாம் அவன் கையை வைக்கலை, மாற்றலை. இது ஒரிஜினல் ஏர் ஸ்க்ரூ. இப்போது நம்ம ஓரிங் மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். இப்போது நம்ம வந்து கரெக்டாக இந்த இது உள்ள அப்படி உள்ளே போட்டோம்னா திருப்புளி, கரெக்டான திருப்புளியை உள்ளே வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும்.
ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அது எப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது இதுக்கு மேலே இந்த திருப்பலி போகாது. ஸோ சின்னது சின்னது வந்து ஃபுல்லாக உள்ளே போவோம். இப்போ வந்து அந்த ஏ வந்து கீழே இருக்கு, ஏ வந்து கீழே இருக்கு. அதாவது கார் பட்டு வந்து இப்படி தான் இப்படி இருக்கும் கார் பட்டு. இப்போ ஏ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பக்கம் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் எப்படி ஏர் ஸ்க்ரூ வைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். கடைசியாக அதை வந்து ஏர் ஸ்க்ரூ எப்படி வைக்கணும் அப்படின்றத காட்டுறேன். இதெல்லாம் ஜஸ்ட் இப்போ ஒரே செகண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு புள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கிளியராக தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த திருப்புளியில் உள்ளே வச்சிங்க, இதுதான் இந்த திருப்புளி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஸ்க்ரூ கிளியராக தெரியும் உங்களுக்கு. அந்த ஏர் ஸ்க்ரூவில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன், இதில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இப்போ இந்த திருப்புளியை உள்ளே விட்டு கரெக்டாக அந்த புள்ளி வந்து நம்ம டைட் பண்ணிடுறோம். இப்போ லூஸ் பண்ணுறோம். இப்போ லூஸ் பண்ணோன்னே அந்த புள்ளி அப்படியே வருது பாருங்கள். இப்போ இந்த சைடில் வந்துச்சு பாதி, ஏன்னா அந்த பக்கம் இருந்தது. ஸோ புள்ளி இந்த புள்ளி வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. இப்போ திருப்பியும் கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக வச்சிட்டேன் ஒன்று. அடுத்தது திருப்பியும் பாதி, இது ஒன்றரை மரம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சும்மா வார்ம் அப் பண்ணுறதுக்காக. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஃபுல்லாக வண்டியை நல்லா ஸ்டார்ட் பண்ணோன்னா ஐட்லிங் ஆடும். ஐட்லிங் ஸ்க்ரூவை என்ன பண்ணுங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு காலையில் தான் இதை பண்ணணும். ஸோ காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் போட்டு ஐட்லிங் ஸ்க்ரூ ஃபுல்லாக தூங்குங்க. ஹெட்லைட்டை போடுங்க. ஹெட்லைட்டை போட்டு ஐட்லிங் ஸ்க்ரூ ஃபுல்லாக வச்சுட்டு ஏர் ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணணும். ஃபுல்லாக டைட் பண்ணி, ஏன்னா இப்போ ஒன்றரை முறை நம்ம வச்சுருக்கோம். ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும். அப்போ வந்து ஐட்லிங் ஸ்க்ரூ வந்து நம்ம ரேசிங்கில் வச்சுருப்போம், அப்போ அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் ஆகாது. அப்படியே மொல்லமாக அப்படியே அந்த ஏர் ஸ்க்ரூவை வந்து அந்த புள்ளி வச்சுக்கிற கணக்கு பிரகாரம் நீங்கள் எத்தனை மறை எங்கே எத்தனை மறையில் வந்து எங்கே ஓவராக ரொம்ப லீனாக எங்கே ரேஸ் ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் அப்படியே ஏர் ஸ்க்ரூவை விட்டுடணும். விட்டுட்டு ஐலின் ஸ்க்ரூவை வந்து குறைக்கணும். அதாவது ஐலின் ஸ்க்ரூ எதுனா இதுதான் ஐலின் ஸ்க்ரூ. இதில் ஸ்ப்ரிங்கி போட்டு வரோம், இப்போ காட்டுற பாருங்க. ஒரு ஃபைபர் வாஷர் அண்ட் ஸ்ப்ரிங்கி. இப்போது நம்ம ஐலியூஸ் கூட வந்து மாட்டோம். இதுதான் வந்து நான் டைட் பண்ண சொன்னது. இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உள்ளே வந்து ரேஸ் ஆகும் வண்டி. ஃபுல்லாக ஐலிங் வந்து கரெக்டாக வண்டி ரேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா இப்போ வந்து நம்ம டைட் பண்ண டைட் பண்ண டைட் பண்ண டைட் பண்ணும் அப்படியே மேலே ஏறும். மேலே ஏறினோடனே வண்டி வந்து ரேஸ் ஆகும். ரேஸ் ஆனவொடனே அந்த ரேசிங்கில் அப்படியே நல்லா ரேசிங்கில் விட்டு ஏர் ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஏர் ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே இழுத்திங்கன்னா எங்கே நல்லா ரேஸ் ஆகுதோ அப்படியே விட்டுட்டு ஐலி ஸ்க்ரூவை மொல்லமாக குறைக்கணும். மொல்லமாக குறைச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு மேலே அந்த ஆர்பிஎம் தேவையோ ஐட்லிங் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போது கிளச்சை பிடிச்சி பசிக்கிற போடுங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஐட்லிங்கு அதோடு விட்டுருங்க. வண்டி வந்து பல்சர் யூஜி ஃபோர் நமக்கு வந்து இந்த கார் பட்டில் ஏர் ஸ்க்ரூ இப்படி தான் வைக்கணும். இப்போ வந்து நான் ஒன்றரை மரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏர் ஸ்க்ரூவை மாட்டியாச்சு.
இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த ஜெட்டு மாட்ட போகிறோம். ஜெட்டு மாட்ட போகிறோம்னா மெயினாக இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கார்பெட்டெல்லாம் ஏர் பிடிப்போம் எல்லாம் செய்வோம், இதில் முக்கியமாக இவர் தான் காணாத போயிடுவார். இந்த சொர வந்து காணாத போயிடும். இது போயிடுச்சுன்னா வண்டி வந்து ஐட்லிங் ஆடாது, பொத பொதன்னு இருக்கும், ஆஃப் ஆகிடும், இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வி ஷேப் இருக்கு பாருங்கள், இதை உள்ளே போட்டுருங்க. வி ஷேப் வர்றதை உள்ளே போட்டு லைட்டாக அந்த திருப்பில அப்படி பண்ணிங்கனாவே கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். அது கரெக்டாக அந்த திருப்பில லைட்டாக அப்படி ஷேக் பண்ணாலே சீட்டிங் ஆகிடும். இப்போ அழகாக உள்ள சீட்டிங் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள இது கரெக்டாக வந்திருக்கும். சும்மா லைட்டாக இதை ஒரு சின்ன ஒரு ஒரு பஞ்சு வச்சு இந்த மாதிரி இது போஸ் கம்பி நல்லா கனமாக இருக்கும். ஸோ கரெக்டாக உள்ளே வச்சு லைட்டாக லைட்டாக தட்டினாவே போதும், கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். ரொம்ப ஓவராக தட்டக்கூடாது இதை. அடுத்தது இப்போது நம்ம மெயின் ஜெட்டு, அதாவது இது வந்து மெயின் ஜெட்டு. இந்த ஜெட்டை எப்படி கிளீன் பண்ணோம் அப்படின்றது ஒரு தகவல் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஜெட்டை கிளீன் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம மெயின் ஜெட்டு உடைய ஜெட்டு, இது வந்து உள்ளே வர ஜெட்டு இது. ஸோ இது வந்து இது வந்து மெயின் ஜெட்டு, இது உள்ளே வர சொர, அதாவது பெட்ரோல் உள்ளே போகக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டைட் பண்ணோம் அப்படின்றத உங்களை காட்டுற போகிறேங்க. இதை வந்து மெயினாக இதில் என்ன பண்ணணும்னா இந்த இந்த பெரிய ஓரிங், இந்த ஓரிங்கு இது உள்ளே வரணும். அப்படி தள்ளிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். வந்து ஏன்னா டைட் பண்ணும்போது ஓவர் டைட் ஆகாது, அதுக்கு தான் இந்த ஓரிங்கு. ஸோ இதை இப்படி போட்டு இப்படி பண்ணிடணும். அடுத்தது இந்த மெயின் ஜெட்டு இப்படி கையை இப்படி வச்சுங்க, கரெக்டாக இப்படி திருப்புங்க. இப்போ வந்து ஜெட்டு வரல தான் நம்ம டைட் வைக்கிறோம். இப்போ ஜெட்டு வரலாம் டைட் வச்சாச்சு. இப்போ அடுத்தது இதை டைட் வைக்கணும். இந்த மாதிரி 8 ரிங்ஸ் எடுத்துங்க, அழகாக நேக்கா அப்படி டைட் வச்சிங்கன்னா சரியாக போச்சு. நம்ம வந்து திருப்பிலியில் இதை டைட் வச்சிட்டோம். திருப்பிலியில் திருப்பிலியில் வந்து இந்த மாதிரி டைட் வச்சிருந்தோம். இந்த மாதிரி திருப்பிலியில் இதை டைட் வச்சிடணும். ஸோ இப்படி தான் இதை டைட்டு அழகாக அப்படி நேக்கா வச்சு அப்படி அப்படி வச்சிங்கன்னா டைட்டு ஃபுல் டைட் ஆகிடும். இப்போ வந்து இது ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு. இந்த ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா பழசு தான். நான் எப்படி க்ளீன் பண்ணுன்றது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே கிளியராக இருக்குது. அந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி கம்பி போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. இதை வந்து கம்பிலாம் போடவே கூடாது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார் மாதிரி இருக்கும் உள்ள ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா. இது உள்ள ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் உள்ள ஹோல்ஸு. அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. அதுதான் வந்து நம்ம ஹீட் பண்ணி ஜெட்டை மாட்டுறது. ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டை வந்து அழகாக உள்ளே இப்படி போட்டு அதுக்கு தேவையான திருப்பி கரெக்டாக இப்படி உள்ளே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா இந்த கட்டவரில் இப்படி வச்சுங்க.
ஏன்னா கரெக்டாக நமக்கு தெரியும் ஓவர் டைட் ஆகாது மினிமம் இந்த டைட் வச்சிங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ வந்து ஜெட்டெலாம் மாட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் இது தான் இது. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ளோட் நீடிட். இப்போது இந்த ஃப்ளோட்டு இது இந்த ஃப்ளோட் நீடியில் இந்த மாதிரி தான் மாட்டணும். ஸோ எப்படி மாட்டணும் அப்படின்றத உங்களுக்கு தகவல் சொல்கிறீங்க. அழகாக பொறுமையாக நிதானமாக அஜெண்டு போடாத அழகாக இப்படி ஒரு கையில் பிடிச்சிங்க பிடிச்சிக்கின்னு அழகாக அப்படி உட்கார வச்சுருங்க உட்காந்துக்கோ. அடுத்தது இந்த நீடி இது இதை வந்து லைட்டாக அப்படி தூக்கிங்க பின்னு ஸ்லைடு ஃப்ளோட்டு மாற்றக்கூடிய பின்னு இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ தான் வரும். இந்த ஸ்க்ரூ தான் வந்து இது நேக்காக இதில் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் திருப்பி ஸ்டார் திருவிழியில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அதை விட்டுடணும். இப்படி ஒரு கையை இப்படி வச்சுங்க கையை இப்படி வச்சுக்கின்னு அப்படி முட்டு குத்தா மாதிரி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அழகாக எந்த விதமான சிம்பாவது. இப்போ இந்த கை வந்து கரெக்டாக தீக் புரிச்சிக்கும். இப்போது மாட்டியாச்சு. இப்போ இங்கே டைட் பண்ணோன்னே கரெக்டாக இது உள்ள சீட்டிங் ஆகிடும். இப்போது இங்கே எல்லாமே இந்த இதனுடைய வேலை எல்லாமே முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கப்பு இந்த கப்பு தான் நான் சொன்னது பெட்ரோலில் வாஷ் பண்ணாதீங்க ஓரிங்க. அதனால் இப்போது இந்த கப்பை வந்து கரெக்டாக உள்ள இப்படி மாட்டிடுங்க. இப்போது கரெக்டாக கப்பு சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ கப்பு உடைய ஸ்க்ரூ போடணும். இதுதான் இந்த கப்பு உடைய ஸ்க்ரூவு. ஸோ அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம மாற்றிடணும். ஏன்னா இந்த ஸ்க்ரூவே போடக்கூடாது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்க்ரூவை நான் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூவை மாற்றிடணும். கட்டாயமாக அந்த ஸ்க்ரூவை மாற்றி தான் ஆகணும். இதை இதை போடக்கூடாது இதில். அவ்வளோதான் டைட்டு. ஸோ இது முடிஞ்சு இதோடைய வேலை. ஸோ இது கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ இது ஸ்க்ரூ வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த கொரோனானால நமக்கு வந்து எதுவுமே வெளியே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து கம்ப்ளீட்டாக நான் மாற்றிடுவேன். இந்த கார் கொட்டுற நான் வண்டியில் மாட்டும் போது உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும் ஸ்க்ரூவை மாற்றேன். இப்போது இது உள்ளே வர ஸ்லைடு இந்த மேலே வர டயக்ராமு நீடிது எல்லாமே எப்படி மாற்றணும் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்றத ஒரு தகவலாக பார்க்கலாம். இப்போது இதுதான் வந்து இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கல் மாதிரி இருக்குது. இது வேக்கமில் காற்றுல வந்து மேலே ஏறும் ஏறவே ஏறாது வண்டி வந்து ஏறவே ஏறாது. ரெண்டாவது வந்து இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேஞ்சு போச்சு வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். இதனால் என்ன ஆகுனா கருப்பாக அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது கருப்பாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் பாருங்கள் எப்படி தெரிஞ்சு போயிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா உள்ள மண் உள்ள கார் போட்டே கழட்டி க்ளீன் பண்ணல அந்த மண் உள்ளே போய் இதை தேய்ச்சி 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 நாசம் பண்ணிடுச்சு. ஸோ கார் போட்டு உள்ளவரெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது. அதாவது நான் அதை ரெடி பண்ணிட்டேன். அதை லைட்டாக நைஸ் எம்மரி போட்டு அழகாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோவும் அவருக்கும் போய்டும். இதுதான் வந்து நம்ம கார் போட்டு வந்து பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஸ்லைடு வந்து இப்படி உள்ளே வரும் இப்படி உள்ளே உட்காரும். அதாவது இப்படி உட்காரும். இப்போது இந்த ஸ்லைடு வந்து வேக்கமில் காற்று உள்ளே போனோன்னா சர்வன் மேலே ஏறும் திரும்பியும் இறங்கும் திரும்பியும் ஏறும் திரும்பியும் இறங்கும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்படி திறக்கிறோம். உள்ளே திறந்தவுடனே ஏர் உள்ளே போவோம் ஸ்லைடு மேலே ஏறும் திருப்பியும் வந்து மூவியும் திருப்பியும் திறக்கிறோம். அப்படி என்னும்போது உங்களுக்கு ஸ்லைடு மேலே ஏறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம இந்த ஸ்லைடே நம்ம போட முடியாது.
ஏன்னா இதை மாற்றி ஆகணும். இது எல்லாமே செட்டாகவே வருது. இது என்ன விலை பார்க்க போனீங்கன்னா கம்மி தான், ஜாஸ்தி கூட கிடையாது. அதாவது 400 ரூபாய்க்கு 3 ரூபா கம்மி. இதோடைய இது ஸ்லைடுடைய செட்டு வந்து 400 ரூபாய்க்கு 300 ரூபா கம்மி. ஸோ அதுதான் இது, இதுதான் இது. ஏன்னா இந்த மாதிரி தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி போடணும். ஸோ இது இவ்வளோ ஐட்டமாக அது உள்ளே வர்றது ஸ்லைடு உள்ள. ஸோ இதுதான் அந்த ஸ்லைடு. அதாவது இதை பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் எவ்வளோ குழ குழனு இருக்க போகிறாங்க. அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஹார்டாக இருக்கும். அதாவது இந்த ஸ்லைடில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிருக்கும். இது தேஞ்சிருக்குது, இது தெரியுது, இது புதுசு. இப்போது நம்ம உள்ளே வந்து இதை மாற்றுறது எப்படின்றத உங்களுக்கு ஒரு தகவலாக காட்டுறேன். சரி, அதே மாதிரி இந்த ரப்பர் மட்டும் தனியாக மாற்றலாம், இந்த ரப்பர் மட்டும் தனியாக மாற்றலாம். இந்த மாதிரி அழகாக இப்போ அதில் காட்டுற மாதிரிங்க. ஸோ இதில் வந்து இது இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், இது வெளியே வந்துடும். அதாவது இப்போ இந்த ரப்பர் மட்டும் தனியாக மாற்றலாம். இதெல்லாம் நல்லா இருந்து அப்படி இந்த ரப்பர் மட்டும் போயிருந்ததுன்னா, இந்த மாதிரி ஹார்டாக இருந்ததுன்னா, ஸோ வந்து நம்ம ரப்பர் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து உள்ளே நம்ம நீடியில் எப்படி மாட்டுறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு தகவலாக காட்டுறேன். அதாவது இது உள்ளே நம்ம நீடியில் மாட்ட போகிறோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நீடியில் நம்ம மாட்ட போகிறோம். அதை எப்படி மாட்டணும் அப்படின்றத ஒரு தகவலாக காட்டுறேன். இதில் வந்து ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள் உள்ள. அதாவது இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள். அதாவது நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த புள்ளி தான். இந்த புள்ளியில் வந்து கரெக்டாக அந்த நாபு பூரா இருக்குது பாருங்கள், அந்த புள்ளியில் போய் இது உக்காரணும். அதாவது எதுனா இந்த இது வந்து அந்த புள்ளியில் போய் உக்காரணும். இப்போ அந்த நீடியில் வந்து கரெக்டாக உள்ள இப்படி போட்டுங்க, தைரியமாக போடுங்க, ஒன்றுமே ஆகாது. ஸோ இப்படி கையில் இப்படி போட்டுங்க, கையில் போட்டுக்கணும். இதை அப்படியே திருப்புங்க, லாக் ஆகிடுச்சு. அதாவது இப்படி இழுத்து அப்படி திருப்பினீங்கன்னா, இப்படி இழுத்து இப்படி திருப்பிங்கன்னே வந்தீங்கன்னா அது லாக் ஆகிடும். அவ்வளோதான் இந்த நீடி உள்ளே போடக்கூடியது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாஷர், இந்த வாஷர் ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ளே போடணும். உள்ளே போட்டு அது உள்ளே போய் கரெக்டாக உள்ளே சீட்டிங் ஆகிடும். இப்போது அது உள்ளே சீட்டிங் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அப்படி உள்ளே பொறுமையாக நிதானமாக அழகாக உள்ளே போடுங்க, அர்ஜெண்டே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே கரெக்டாக லாக் ஆகி நின்றுக்கும். நின்றுச்சு பாருங்கள். இது மட்டமாக பிடிக்கணும். ஸோ உள்ளே வந்து மட்டமாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த வாஷர். அதாவது எதுனா இப்போது ரெண்டு ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ண போகிறோம். இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ டைட் பண்ண போகிறோம். இந்த ஓரம் ஒன்று, இந்த ஓரம் ஒன்று, இந்த ஓரம் ஒன்று. அதே மாதிரி இதை வந்து கரெக்டாக உள்ளே லாக் பண்ணி இதை டைட் பண்ணோம்.
அதாவது இது எப்படி போடணும் அப்படின்றத காட்ட போறோம். ஒரு ஸ்க்ரூ போட்டேன், இப்போ அடுத்த ஸ்க்ரூ உள்ள வந்து போட போறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரூ போடுறது தான் கஷ்டமா இருக்கும், ரெண்டாவது ஸ்க்ரூ வந்து ஈஸியா நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்க்ரூவுமே மட்டமா டைட் பண்ணணும், ஏன்னா ஒன்னு டைட் பண்ணிட்டு ஒன்னு டைட் பண்ணீங்கன்னா ஏறாது, கிராஸ் ஆயிடும், அப்ப ஸ்லைடு போயிடும், ஸ்லைடு வந்து கண்டமாயிடும். இப்போ வந்து உள்ள டைட் பண்ணியாச்சு. இதை எப்படி டைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, யாராவது கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு லைட்டாக வியாமிக்கு பிடிக்க சொல்லணும். இப்படி அமைக்கி பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி நல்லா, அதாவது இந்த ஸ்க்ரூ டைட் போடக்கூடாது, இது மட்டமாக இருக்கணும், இது வந்து கூறாக இருக்கக்கூடாது, மட்டமாக இருக்கணும். மட்டமாக இருக்கிறத வச்சு இப்படி அமைக்கி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக உள்ள அமைக்கி நின்றுக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் ஸ்க்ரூ எடுத்து கரெக்டாக அப்படி வச்சு ஒரு மூணு மாதிரி போட்டு அதுக்கு அடுத்தது இந்த எடுத்து டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இதுதான் வந்து நம்ம ஸ்லைடு மாட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இது இப்போ நம்ம கார் கண்ட்ரோலர் எப்படி மாட்டணும் அப்படின்றத உங்களுக்கு தகவல் காட்டுறேன். இப்போ வந்து இந்த காது வந்து இதுக்கு நேராக இருக்கணும், அதாவது இங்கே கட்டு இருக்கும், இந்த கட்டுக்கு நேராக இந்த காது இப்படி உட்காரணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கி, ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்கியோடு தான் வரும் இந்த எல்லாமே செட்டு. அதுக்கடுத்தது இந்த கப்பு, கரெக்டாக இந்த கப்பை வந்து இது கரெக்டாக இதுக்குள்ள கரெக்டாக இப்படி செட் பண்ணிங்க, அப்படியே அழுத்துனீங்கன்னா நேக்காக உள்ளே போயிடும். கொஞ்சம் அப்படி அழுத்துனீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ வந்து இப்படி வச்சுங்க, இப்படி வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே திருப்புங்க, அழகாக திருப்புனீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு லாக் ஆகும். அவ்வளோதான், இப்போ வந்து நமக்கு சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போது கரெக்டாக நமக்கு வந்து இது வந்து சீட்டிங் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நமக்கு ஸ்லைடு, இந்த ஸ்லைடு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதுக்கு நேராக இது உள்ளே உக்காரணும். அதே மாதிரி இது உள்ள, அதாவது இந்த கேப்பு வந்து இது உள்ளே உக்காரணும், அதாவது இந்த ரப்பர் வந்து இந்த கேப் வந்து இது உள்ளே உக்காரணும். அதே மாதிரி இந்த சைடு இது உள்ளே உக்காரணும். இப்போ ரெண்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக சீட்டிங் ஆகிடாது. ஏன்னா அது கைட்டும் போது பயமாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா என்னடா எப்படி தான் மாட்டுறதுன்னு. அதை பதட்டம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் எப்படி மாட்டணும் அதேமாதிரி மாட்டுங்க, அதே மாதிரி ஏர் ஸ்க்ரூ வைங்க, எல்லாம் கிளியராக இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஏர் ஸ்க்ரூ பக்காவாக பண்ணிங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணிங்க. இது வந்து ஒரு மீடியம் டைட், அவ்வளோதான். இப்போது நமக்கு இந்த வேலை முடிஞ்சது. மேலே வந்து இந்த ரப்பர் ரேகாம் ரப்பர் வந்து டயக்ராம் ரப்பர் வந்து மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சோக் இந்த சோக்கு வந்து நல்லா நீங்கள் நான் முதல்ல நான் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே இது ஒரிஜினல் சோக்கு தான். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சோக், இது வந்து லோக்கல் சோக், இது வந்து லோக்கலு. ஸோ இது வந்து ஒரிஜினல், இதில் வண்டியிலேயே வந்தது. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ அழகாக உள்ள இது வந்து, ஏன்னா இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நைஸ் எம்மரி இருக்குதுலே, எம்மரி பார்த்தீங்கன்னா ரப்பாகவே இருக்காது, நைஸ் எம்மரி போட்டு மினிமம் டைட் வைக்கணும். அவ்வளோதான் டைட், இது ஓவர் டைட் வைக்க கூடாது. சோக்கு ரிலீஸ், சோக்கு ரிலீஸ், அவ்வளோதான். இப்போது பல்சருடைய கார்பெட்டு வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த ஸ்க்ரூ மட்டும் நான் மாற்றிடுவேன், இதுதான் ஒரு விஷயம். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெட்டில் வந்து மாட்டும் போது சொல்லியிருப்பேன், இந்த ப்ளக்கு மாற்றத்தில் வந்து ஒரு அலலிக்கு போல்டு போடணும்னு சொல்லியிருப்பேன்.
ஸோ அதுதான் இது. இப்போ இந்த அலன் கீ போல்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அலன் கீ போல்டு, ஏன்னா கடைக்கு போனோம்னா நம்ம ரெண்டாக வாங்கி வந்துட்டோம்னா இன்னொரு வண்டிக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் இது. இது நான் உங்களுக்கு அந்த கார் போட்டு மாட்டும் போது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கார் போட்டு எப்படி மாட்டணும் அப்படின்றது இதுதான் ஒரு தகவல். கார் போட்டு கிளீன் பண்ணி மாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது. ஸோ கார் போட்டுற பொறுத்தவரைக்கும் இப்படி தான் இதை மாட்டணும். ஏன்னா இந்த மாதிரி மாட்டி நீங்கள் செட் பண்ணீங்கன்னா வண்டி அருமையாக இருக்கும், பல்ஸ் இருக்குது. ஸோ நாமமாக இந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம மாற்றிடணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல், கார் போட்டு கிளீன் பண்ணுறது எப்படி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். நன்றி.